ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாஸ். நீங்களும் வந்து ஏதாவது தொழில் செய்யணுமா, இந்த மேனுஃபேக்சரிங் நம்மளே வந்து தயாரித்து ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு 5 விதமான தொழிலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பிஸ்னஸுக்கெலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிக தேவைப்படும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும், எவ்வளோ லாபம் வரும் என்பதை பற்றிலாம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதனால் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதுனா வந்து இந்த அப்பளம் தயாரிக்கும் தொழில். இந்த அப்பளம் தயாரிக்கும் தொழில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50,000 ரூபாயிலேருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 60,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் நீங்கள் சம்மதிக்கலாம். இதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. மெயினாக வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக கஸ்டமர் வந்து உங்களை நல்லா தேடி வருவாங்க, உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ரெண்டாவதாக பார்க்க போகிறது அதுதான் வளையல் தயாரிக்கும் தொழில். இந்த பெண்கள் அணியக்கூடிய அந்த வளையல்கள், கை வளையல், இதில் வந்து இந்த கண்ணாடி வளையல், அப்புறம் வந்து இந்த என்னது அலுமினியத்தில் வந்து இந்த மாதிரி எல்லா வளையலையும் நீங்கள் வந்து தயார் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கலாம். இதனுடைய வீடியோ வந்து நிறைய யூடியூப்பில் இருக்குது. இந்த வளையல் தொழில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த தொழிலுடைய நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அப்புறம் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது அந்த தொழில் தான் வந்து இந்த நெட்டு அண்டு போல்டு, இதை தயாரிக்கும் இந்த தொழில். இந்த தொழிலேயே வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இதுக்கு முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 லட்சம் ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த போல்டு அந்த நெட்டு தயாரிக்கக்கூடிய இந்த தொழிலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு மிஷினரிலாம் தேவைப்படும், அதெல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக, அதனால் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இதை கூட நீங்கள் வந்து முதலீடு அதிகமாக இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதனுடைய நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கும் தொழில். இந்த பிளாஸ்டிக்கில் வர அந்த சமையலுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான பொருட்களை நீங்கள் வந்து தயாரிக்கலாம், அதை தயாரித்து சேல்ஸ் பண்ணலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 லட்சம் ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு தேவைப்படும். மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 லட்சம் ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இந்த பிளாஸ்டிக்கு யூஸ் ஆகிட்டுருக்குது. பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்கள் வந்து தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அது தான் வந்து டாய் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். இந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த பொம்மைகளில் வந்து நீங்கள் தயாரித்து சேல்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாயிலேருந்து 3 லட்சம் ரூபாய்க்கு முதலீடு தேவைப்படும். அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இதையே வந்து நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க, அவங்களும் நல்லா இன்கம் பார்க்குறாங்க. ஸோ உங்கள்கிட்ட முதலீடு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த தொழிலை கூட நீங்கள் வந்து தயாரிக்கலாம், அதை வந்து சேல்ஸ் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 5 விதமான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாவை பார்த்தோம். எந்த தொழில் செய்கிறதானதாக கூட அதனுடைய நாலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா அந்த தொழிலை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.